நீங்கள் தான் பதில் சொல்லுவோம் இல்லை அடிப்படையில் பெய்த மழைங்கிறது சென்னையில சென்னையில் பதினேழுலிருந்து இருபது சென்டிமீட்டர் மழை பெய்ய பெய்திருக்கிறது சில இடங்களில் குறிப்பிட்ட ஆறு மணி நேரத்தில் மட்டும் முப்பத்தோரு சென்டிமீட்டர் பெய்த இடங்கள்லாம் இருக்கு அதனால வந்து இன்னைக்கு பெய்திருந்தால் நாளைக்கு பெய்திருந்தால் அப்படிங்கிற இமேஜினேஷனை தாண்டி ஏற்கனவே பெய்த மலையே ஒரு பெருமலை தான் ஐஎம்டினுடைய கணக்கீட்டின்படி இருபது சென்டிமீட்டரை நாடு அது எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால் தான் அப்ப பெய்த மழை அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால் தான் அதனால இன்னைக்கு மழை வரல அதனால தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற கணக்கெல்லாம் இல்ல பெய்த கனமழையை எதிர்கொண்டு அரசு சென்னையை மீட்டிருக்கிறது இது நம்பர் ஒன் அடுத்தது இவங்க சொல்றாங்க இந்த ஆகஸ்ட் மாதம் தான் ப்ரிப்பேர்ட்னஸ் மீட்டிங் நடத்துனாங்க அப்படின்னுட்டு பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு நானூறு கிலோமீட்டர் அவங்க ஆட்சி காலத்துல வெட்டி முடிச்சாங்க அப்படின்னா 700 கிலோமீட்டரா மாத்தல புதிதாகவே 718 785 கிலோமீட்டர் புதிதாகவே வெட்டி இருக்கோம் அது வந்து இந்த 3 ஆண்டுகள தொடர்ந்து எல்லா கால நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான் எப்பொழுதுமே மான்சூட் ப்ரிப்பேர்னஸ் மீட்டிங் அப்படிங்கிறது மழை காலம் தொடங்குவதற்கு ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பு இல்லை ஒரு மாதத்திற்கு முன்பு நடத்தப்படும் இந்த ஆண்டு ஆகஸ்ட்லேயே ஆகஸ்ட் மிட்லேயே அது நடத்தப்பட்டது அப்படி நடத்தப்பட்ட போது அதிகபட்சம் கமிஷனர் தலைமையில் அந்த மீட்டிங் நடக்கும் இல்லைன்னா நம்முடைய மேயர் தலைமையில் நடக்கும் இந்த முறை கவுன்சில் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அமைச்சர்கள் அதே போல கவுன்சில் இருக்கக்கூடியவங்க மாநகராட்சியினுடைய அங்கத்தினர் எக்ஸ்பர்ட்ஸ் இன்னும் சொல்ல போனால் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி தன்னார்வலர்களாக பல பகுதிகளில் வேலை பார்த்தவர்கள் இவங்க எல்லாரையும் உள்ளடக்கி கருத்து கேட்டு இந்த ஷார்ட் டைம்க்கு என்ன பண்ணலாங்கிறத ரிவியூ தான் அந்த மான்சூன் ப்ரிப்பேர்னஸ் மீட் மான்சூன் ப்ரிப்பேர்னஸ் மீட்டுங்கிறது மழை தொடங்குவதற்கு பதினைந்து நாட்களுக்கு முன்பு இருந்ததை விட இன்னைக்கு ரெண்டு மாதத்திற்கு முன்பு நடத்தி முடித்திருக்கிறோம் இந்த முறை தான் முதல் முறையாக சிறப்பு திட்டங்கள் செயலாக்கு துறை அமைச்சருடைய தலைமையில இன்னைக்கு எங்களுடைய துணை முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில ஒரு பெரிய அளவிலான கூட்டமாக எஃபெக்டிவா நடத்தப்பட்டது அப்படிங்கிறது ஒரு செய்தி ரெண்டாவது நீங்க சொன்ன அவர் இந்த கால்வாய் நீர்வளத்துறையில நிதி ஒதுக்கீடு செய்யல அது எல்லாமே சோர்ஸ் பேஸ்ட்ல அவருடைய சோர்ஸ் அது அதுக்கு மேல நம்ம அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னாரு நாராயணபுரத்தை சரி செய்வதற்கு மாசமா துறை கொடுக்கல அதாவது அவருடைய சோர்ஸ் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் அதுக்கு நம்ம இந்த பதிலும் சொல்ல முடியாது ஆனால் நாராயணபுரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்கன் கால்வாய்ங்கிற இடத்துக்கு பக்கத்துல அடிஷனல் கெனால் இப்ப வெட்டப்பட்டுதான் இந்த முறை வந்து தீர்வு எட்டப்பட்டிருக்கிறது முழுமையான ப்ராஜெக்ட் இல்ல ஆனால் இன்னைக்கு சொல்யூஷன் அந்த கால்வாய் உடையாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது நாராயணபுரத்தின் துணை முதலமைச்சர் மூன்று முறை ஆய்வு பண்ணியிருக்கிறார் மேற்கு கரை பகுதியில் முழுமையான ஆகாய தாமரை நீக்கப்பட்டு கிழக்கு கரை பகுதியில் அதனுடைய வண்டல் இருந்ததை வந்து முந்தா நாள் இரவு கண்டறிந்துதான் முழுமையாக அதை நீக்கி இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து அந்த இடத்துல மிகப்பெரிய கடந்த ஆண்டுகளோ அல்லது பதினஞ்சு பதினெட்டுல இருந்த மாதிரியோ மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு நாராயணபுரம் ஏரியை சுத்தி இல்ல இது வந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு தன்னார்வலர் கொடுத்த செய்தியின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை இது இனோவேட்டிவ் இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் இது வரைக்கும் இந்த மாதிரி பாரம்ல வந்து ஃபீல்டில் ஒர்க் பண்ண ஒரு தலாறு கூப்பிட்டு உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்டால் அதை அரசு செயல்படுத்தினுச்சு அப்படின்னு ஒரு முன்னுதாரணமும் கிடையாது இந்த அரசு எல்லாருடைய குறைகளையும் காது கொடுத்து கேட்கறது களத்தில் வேலை பார்க்கறவங்கள்ட்ட லிசன் பண்ணி அதோடைய அவுட் கம் தான் இன்னைக்கு நாராயணபுரம் லேக்ல தொடர்ச்சியா நடந்த இன்ஸ்பெக்ஷனும் இன்னைக்கு அதை காப்பாத்திருக்கக்கூடிய விஷயமும் அடுத்தது இந்த அறுபத்தி ஏழு சதவீதம் தூர்வாரி இருக்கிறது அப்படிங்கிறது இருக்கணும் நீங்க ஜீரோ பாயிண்ட்ல வந்து வண்டல் குறைவாதான் இருக்கும் ஜீரோ பாயிண்ட் ஒரு வ வடிகால் ஆரம்பிக்கிற இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே வண்டல் குறைவாக தான் இருக்கும் இன்டர்லிங்க்ஸ் எங்க நடக்குதோ அங்க வண்டல் அதிகமா இருக்கும் அதை உடனடியாக தூர்வாரணும் ஒவ்வொரு ஒரு வருடத்துக்கும் தூர்வாரணும் ஜீரோ பாயிண்ட்டை நீங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தூர்வாரினா கூட போறோம் எங்கே வண்டல் குறைவா இருக்கோ அங்க நீங்க வந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூட தூர்வாரலாம் வண்டல் அதிகமா இருக்க பகுதியில தான் நீங்க உடனடியாக தூர்வாரணும்

இந்த தூர்வாரினதனுடைய அவுட்கம் தான் அப்ப வேலை நடக்கல அப்படிங்கிறது இல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பொறுத்து அதுதான் கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா வேலை நடந்திருக்குன்னு தெரிவதற்கே இந்த மழை போதாது மழை வந்து காப்பாத்தி விட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் ஐஎம்டி சொல்றது என்ன இருபது தாண்டுனாலும் அது எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் தான் நூற தொட்டாலும் அது எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் தான் நம்ம வந்து ஒரு நிர்வாக கட்டமைப்புல இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதி கன்ஸ்ட்ரெயின்ல

பெஸ்டுக்கு பிரிப்பேர் தான் இன்னைக்கு மீண்டிருக்கிறோம் இல்ல அதுவே சமூக வலைதளத்துல நீங்க பாத்துருப்பீங்க மாசுப்பிரமணியம் சில மாதங்களுக்கு முன்பா இருவது சென்டிமீட்டர் மழை ஒரே நாள்ல பேஞ்சா கூட தண்ணி எங்கேயும் தேங்காது அது திரும்ப திரும்ப சமூக வலைதளங்களை ஷேர் பண்ணி உங்களை விமர்சிக்கக் கூடியதையும் பாத்துருப்பீங்க அது விமர்சிக்கலாம் நான் என்ன சொல்றேன் ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் எடுத்தேன் சென்னை விட்டுருவோம் சென்னை சென்னைக்கு நான் கம்பேரிட்டிவ் வளர்க்கறேன் போன ஆகஸ்ட் மாதம் இருவத்தாறு இருபத்தி ஏழு வதவரால குஜராத்துல இருபத்தி மூணு புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் ஒரு நாள் மழை பெய்யுது அந்த நகரம் மீள்வதற்கு நான்கு நாட்கள் ஆகுது ஒன்பதுல இருந்து பன்னெண்டு அடி தண்ணி இருக்கு அதுல நகரம் மூழ்கி இருக்கிறதுன்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அதை ரிப்போர்ட் பண்றாங்க அவர் ஹிந்துவை கோட் பண்ணார் நான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் கோட் பண்றேன் இருபத்தி மூணு சென்டிமீட்டர் மழை பெய்யும் பொழுது நான்கு ஆகுது பன்னெண்டு அடி உயரம் தண்ணி இருக்கு ஒன்பதுல இருந்து பன்னெண்டு அடி உயரம் பெரும்பான்மையான பகுதியில் தண்ணி இருக்கு ஆனா சென்னையில இவ்வளவு பெரிய கட்டமைப்புகளை இந்த மூன்று ஆண்டுகள்ல உருவாக்கியதன் காரணமாகத்தான் இருபது சென்டிமீட்டருக்கு மேல மழை பெஞ்சாலும் ஓவர் நைட்ல தண்ணி வடிக்கிறது இங்க இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டிபிகல்ட்டி சேர்த்து தான் பேசணும் நீங்க ஏழு மீட்டருக்கு குறைவான சாலையில டிரைன் அமைக்க முடியாது இன்னொன்னு சாலை முழுவதும் ட்ரைன் அமைக்க முடியாது நடுப்புற வந்து கழிவுநீர் கால்வாய் போகும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டெக்னிக்கல் கண்டிஷனை கன்சிடர் பண்ணி தான் இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால்கள் அமைக்கப்பட்டிருக்கு முன்னாடி வந்து பாயிண்ட் செவன் ஃபைவ் மீட்டருக்கும் பாயிண்ட் செவன் ஃபைவ் மீட்டருக்கும் இருந்த ட்ரைனெல்லாம் இன்றைக்கி ஒன்றரை மீட்டருக்கு ஒன்றரை மீட்டராக மாற்றி அமைத்திருக்கிறோம் மேக்சிமமான பெரு பிர பிரதான சாலைகளில் உள்ள ட்ரைனெல்லாம் இன்றைக்கி ரெண்டு மீட்டருக்கு ரெண்டு மீட்டராக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதோட சேர்த்து பார்க்கும்பொழுது தான் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கை கொடுத்துருக்கிறது இருபது சென்டிமீட்டர் மழையை தாங்குறதுக்கு கை கொடுத்துட்டு இருக்கிறது நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு ஒரு பொழுது ஓவர் நைட்ல பத்து சென்டிமீட்டர் பெய்தாலே மூணு நாட்கள் தண்ணி வடிகிறதுக்கு ஆகும் அப்படிங்கற நிலைமை எல்லாம் மாறி இன்னைக்கு இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த மாநகரம் தாங்குகிற அளவுக்கு தாங்குதிறன் உயர்த்தி இருக்கும் அப்படிங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்னொரு முக்கியமான விஷயம் சுருக்கமா இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ரொம்ப கவனிக்க வேண்டிய ரெண்டு விஷயத்தை இந்த அரசு மேற்கொண்டது ஒன்னு புல்லட்டின் கொடுத்துருக்கணும்னு சார் சொன்னாங்க ஆமா கண்டிப்பா கொடுத்துருக்கணும் அரசு வந்து ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்ட அன்னைக்கே சிஎம் தலைமையில் நடந்த கூட்டத்துக்கு கூட்டம் முடிஞ்ச உடனே பதினாறு புள்ளிகளை மேற்கோள் காட்டி ஒரு புல்லட்டின் கொடுத்தது கண்காணிப்பு அலுவலர்கள் பத்தி சொன்னாங்க கண்காணிப்பு அலுவலர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒவ்வொரு மண்டலத்திலும் யார் கண்காணிப்பு அலுவலராக இருந்தாரோ மீண்டும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அந்த நியமனமும் செப்டம்பர் மாதமே நடத்தி முடிக்கப்பட்டு விட்டது ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்ட பிறகு அடிப்படையிலும் இந்த அரசு முன்னெச்சரிக்கையாக தான் நடந்திருக்கிறது ஒரு மருத்துவ காரணங்களுக்காக கூட யாரும் சிக்காயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கர்ப்பிணிகளை முன்கூட்டியே மருத்துவமனையில சேர்க்கிறதா இருக்கட்டும் பாலை ஸ்டாக் பண்றதா இருக்கட்டும் இவ்வளவு பெரிய மலையிலையும் ஐந்து சப்வே நீங்களாக எந்த சப்வேலையும் போக்குவரத்து நிறுத்தப்படல நாலாயிரம் கிலோமீட்டர் சாலை நெட்வொர்க் உள்ள சென்னையில நூத்தி ரெண்டு இடங்கள்ல மட்டும்தான் போக்குவரத்து தடைபட்டு இருக்கிறது உயிரிழப்புகள் பெரிதாக கிடையாது மின்சார துண்டிப்பு கிடையாது நிவாரண முகாம்கள்ல ஆயிரக்கணக்கானோர் தங்கினாங்க அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கிடையாது அப்படிங்கறதே இந்த அரசு வந்து மழையை சிறப்பாக எதிர்கொண்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான சாட்சி ஓகே ஆக்சுவலா இந்த இது வடிகால் பிரச்சனை சொன்னாங்க புதுசா ஒரு வடிகால் ஏன்னு அமைக்கல அப்படின்னு நாலு வடிநில பகுதி தான் சென்னையினுடைய பிரதான வடிநில பகுதிகள் அதெல்லாம் ஓவர் ஆயிடுச்சு அதெல்லாம் திரஷோல்ட தாண்டிடுச்சு உள்ள கொண்டு போய் கடல்ல சேர்க்க முடியாம திணறுது அப்படிங்கறது பிரச்சனை இல்லை அந்த வடிகால்களுக்கு உள்ள நகர்ப்புறத்துல இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால்கள் போய் கனெக்ட் பண்ண முடியல அப்படிங்கறத அதனுடைய பிரதான பிரச்சனை அப்ப இருக்கக்கூடிய பிரச்சனையினுடைய பிராக்டிகல் டிபிகல்டி என்ன பிராக்டிகல் நீடு என்ன அப்படிங்கிற புரிதலே இல்லாம தான் ஏன் நீ புதுசா ஆறு வெட்டல புதுசா கால்வாய் வெட்டல அப்படிங்கிற விஷயம் கால்வாய்கள் வந்து இருக்கக்கூடிய கால்வாய்களே ஃபுல்லாகல

சென்டிமீட்டர் மணலியில் இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் பெரம்பூரில் இருபத்தி மூணு சென்டிமீட்டர் குளத்தூரில் இருபத்தி மூணு சென்டிமீட்டர் அண்ணா நகரில் இருபது சென்டிமீட்டர் புலல் இருபது சென்டிமீட்டர் இப்படி ஆவரேஜாக இருபது சென்டிமீட்டர் மழை பெய்யுது அப்படின்னா ஒரு மாதத்தில் இன்னும் சொல்லப்போனா ஒரு பருவமழையில் பெய்ய வேண்டியதுல

அப்புறம் எங்கே நீங்கள் கணக்கு சொல்லுவீங்க ரைட்

பள்ளிக்க <tallin yedra> <yedra> <yedra>

இதுல என்ன இருக்கு உங்களுக்கு குறை இதோட டாஸ்மாக் ஒப்பிடுகிறது அவங்களுடைய அற்பமான அரசியல்தான் வேற ஒண்ணும் கிடையாது எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் வருது அவரது கவனிக்கல வெள்ள நீர் வடிகால் பாத்தீங்கன்னா கூட முன்னாடி வந்து பதினஞ்சு அடிக்கு ஒருக்க இருந்த கிளீனர்ஸ் வந்து இன்னைக்கு நடுப்புற ஒரு புது கிளீனர் போகணுங்கிற அளவுக்கு இன்னோவேட்டிவா வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இது ஒண்ணு ரெண்டாவது ஆனா நெஸ்தி சூர்யா அவர்கள் சொன்னா நீங்க பதில் சொன்னீங்க ஆனா திமுக செய்தி தொடர்பாளர் நான் பதில் சொல்லணும் எதுக்கு வந்து துணை முதலமைச்சருடைய பேசையே காட்டுறீங்க துணை முதலமைச்சரை முன்னிறுத்துறீங்க அப்படிங்கிறாங்க ஒரு அமைச்சரவையில் வந்து அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் மட்டும் கிடையாது துணை முதலமைச்சர் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய அமைச்சர் பல்வேறு துறைகளை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலை இருக்கிறதுனால அவர் அதை முன்னெடுத்துட்டு இருக்கிறார் இது டெக்னிக்கல் ரீசன் ஒண்ணு இரண்டாவது அனுபவம் என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து அவர்கள் கேட்கலாமா முன் ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன்லாம் விட்டுருங்க அண்ணன் எஸ் ஜி சூர்யா அண்ணாமலையோட அரசியல் மூத்தவர் அனுபவம் மிக்கவர் ஆனாலும் அவர் இல்ல 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 நான் பண்ண சொல்லல அது என்ன காரணம்னா அவர் ஒரு நம்பிக்கை இருக்குல்ல அவங்க தலைமை மேல அந்த நம்பிக்கை வந்து அமைச்சரவை எங்களுடைய இளைஞரணி செயலாளர் மேல எங்களுடைய துணை முதலமைச்சர் மேல வச்சிருக்காங்க அப்படின்னு தான் இன்னொரு பக்கம் கேக்குறேன் இன்னைக்கு ஆர் பி உதயகுமார் கேட்டு இருக்கிறாரு பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சரை முன்னிறுத்துறதை விட துணை முதலமைச்சரை முன்னிறுத்துறாங்க இல்ல அந்த அதுதான் நான் வரேன் போன முறை அவர் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் ஓ பி எஸ் இருந்தாரு அவர் எங்கேயுமே வரல மழை பெய்யும் போதெல்லாம் இவர் தான் முன்னாடி நின்று எடிலகத்தில இருந்து களத்துக்கு போனதுல இருந்து முன்னாடி நின்னார்ல அப்ப அவர் அந்த கேள்வி கேட்கிறாரு தார்மீகமா என்ன அப்படின்னா நீங்க அனுபவம் பத்தி பேசுறீங்க அவர் ஏன் பேஸ் பண்றாங்க பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் உங்களுக்கு நல்லா தெரியும் கட்டுப்பாட்டை விட்டு ஒரு வெளியிலே போகல கட்டுப்பாட்டு அறையில முழுமையாக இருந்து எல்லா பணிகளையும் அவர் ஒருங்கிணைச்சிட்டு தான் இருந்தார் களத்துல போய் ஆய்வு பண்ண வேண்டிய இடங்கள்ல துணை முதலமைச்சர் போய் ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துல முப்பது முப்பத்தி அஞ்சு ஸ்பாட்டை பாத்துருக்கிறார் நாராயணபுரம் லேக்கு மட்டும் மூன்று நாட்கள் தொடர்ச்சியா போயிருக்கிறார் ஆர்ப்பி உதயகுமார் கேக்குறார்ல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அம்மையார் ஜெயலலிதா அனுபவம் இல்லையா அவருடைய உத்தரவு வாங்குறதுக்கு காத்துருந்தாங்கல்ல அவர் இந்த மாநகரத்தை வந்து பாக்குறதுக்கு ரெண்டு நாள் ஆச்சு இல்ல அவ்வளவு வேணா சார் டெல்டாக்காரன் டெல்டால வந்து பதினஞ்சாம் தேதி புயல் அடிக்குது நவம்பர் பதினஞ்சு பதினெட்டாம் தேதி எடப்பாடி பழனிசாமி இருந்து பேட்டி கொடுக்குறாரு எனக்கு முன் திட்டமிடப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் இருக்கு அதை முடிச்சுட்டு நான் வந்து இருபதாம் தேதி தான் போய் டெல்டாவை பார்க்க முடியும் இருபதாம் தேதி தான் வந்து கஜா புயலுக்கு ஐந்து நாட்கள் ஆனிச்சு அவர் வந்து பார்வையிடறதுக்கு அவ்வளவு எதுக்கு இங்க வந்து தென் மாவட்டமும் சென்னையும் மழையால் போன ஆண்டு பாதிக்கப்பட்ட போது வராத பிரதமர் எப்ப வந்தாரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தாரு கோயிலுக்கு வந்தார்ல இவர்கள் எல்லாரையும் விடவும் களத்துல மக்களுக்காக நிற்கக்கூடிய எங்க துணை முதலமைச்சருடைய முகத்தை காட்டுறதுக்கு நாங்க பெருமைதான் அறிக்கையை ரிலீஸ் பண்றதை பத்தி சொல்றாரு போற போக்குல ஒரு அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார் நம்ம பாமக தோழர் நீங்க முகத்தை காட்டுறீங்க ஷூவை காட்டுறீங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாரு